ஹாய் ஹலோ வெல்கம் நம்ப வெல்கம் பேக் டு ரிச்சி பிளாக்ஸ் தமிழ் சேனல். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இருங்க வரங்க. ஸோ எஸ், ஃப்ரீ ஃபயரோட கேம் பிளே தான் பார்க்க போறோம். என்னன்னா, சடனாக ஃப்ரீ ஃபயர் ஃபுட்டு பிளாக்ஸ் என்னன்னா ஃப்ரீ கேமிங் போயிட்டியான்னு நிறைய பேர் வந்து டவுட்டாக இருப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிறோம் இல்லையா. ஸோ வந்து இது ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸாக ஒரு புது கேமிங் பிளாகாக பண்ணலான்றது தான் வந்து இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபன்னியான கேம் பிளே வீடியோ தான் வித் கமெண்ட்ரி, ஃபன்னி கமெண்ட்ரி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன். ஸோ இதான் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மள மாதிரி எத்தனை யங் யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, எல்லா எங்க யூடியூபர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஹோப் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பர். சோ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ கைஸ், வந்து கேம் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா, நான் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரோ பிளேயர்லாம் இல்லை, ஒரு நார்மலான ஒரு ஃப்ரீ ஃபயர் விளாடுற ஒரு காமனான பிளேயர் தான். ஜஸ்ட் ஒரு என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு மஜாக்காக விளாடுற பிளேயர் தான். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது நான் ஆடுவோம் ஓகேங்களா. ஸோ மற்றபடி எதுவும் பிளேயர்லாம் இல்லை. ஸோ என்னோடய ரேங்க் பார்த்தாலே தெரியும், அதிகமாக நான் கிளாஷ் ஸ்குவாட் தான் ஆடுவேன். அண்ட் கிளாஷ் ஸ்குவாட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கிளாஷ் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் எடுத்திருப்பேன், அது பார்த்தீங்கன்னா ரேங்க்டு கேம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் இருக்கும். ஸோ கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வாங்க கைஸ் போலாம். ஸோ போயிட்டே இருக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பில்டிங் உள்ளே போகிறேன். ஸோ பில்டிங் எதுக்குறா போகிறேன், பில்டிங்கில் என்ன தர போகிறேன்னு நிறைய பேர் கேட்பீங்க. நான் எப்பவுமே ஒளிஞ்சிருந்து தான் அடிப்பேன். லைக் நான் ஒரு ஃபாஸ்டான பிளேயர்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் என்னோட கேம் பிளே, பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் ஓகேங்களா. ஸோ வந்து கன் எடுத்துட்டு நான் கம்முன்னு உட்காந்து நிற்கிறேன். ஸோ எதுக்குறா கம்முன்னு உட்காந்து நிற்கிறேன் நிறைய பேர் கேட்பீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சண்டை மாஞ்சிட்டு அட்டு அட்டு என்னடா நடக்குது, ரெண்டு மூணு பேர் வர நம்ம டீம்மேட்ஸ் அங்கே இருக்கிறாங்க, ஒருத்தன் வர மண்டே போட்டா என்ன பண்ணிருக்கிறான்னு ஒரு டென்ஷன்லேயே நடந்து நின்றுட்டு இருந்தேன். சரி ஓகே, கிராஸாக மாறி அங்கே போய் பார்க்கலாம். பின்னாடி வழியாக இருந்து நான் போனேன். ஸோ பின்னாடி போகும்போது என்னதான் நடக்குது, அங்கே என்ன சம்பவம் நடக்குது, நம்ம ஃப்ரெண்ட்லையும் போட்டாங்க. ஸோ செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ தான் நடக்கும் பாருங்கள் ஒரு சம்பவம், நீங்களே பாருங்கள். அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட், இவனுக்கு ஒரு ஹெட்ஷாட், அப்படி இவனுக்கு ஒரு ஹெட்ஷாட். அங்கே ஒரே ஒருத்தன் நெஞ்சுனா அவனை உண்டி பலான்னு பார்த்து விட்டா பாருங்கள் வாங்கிக்கோ. ஸோ கைஸ், அப்படியே வந்து ஜாலியாக ஓகேப்பா, ஃபஸ்ட்டு மேட்ச் எப்படியே குவாட்ர கில் பண்ணிட்டோம், சரி ஓகே செகண்ட் மேட்ச் நம்ம ஜாலியாக ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தாம்சன்லாம் எடுத்து ரெடியாக இருந்தேன். தாம்சன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கேன். ஸோ இந்த லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் வந்தீங்கன்னா எப்போவுமே வந்து இங்கே இருங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா எப்போவுமே அதிகமாக உங்களுக்கு கில்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது, எனக்கு நிறைய வாட்டி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பெஞ்சு பின்னாடி இருந்தாலும் அங்கே மேலே பாருங்கள், மேலே இருந்த ஒரு வாட்டி என்னை எனிமி ஒரு வாட்டி என்னை அட்டாக் பண்ணால் ஸோ அங்கே இருக்கிறதும் ஆபத்து. ஸோ பெட்டர் இந்த பெட்டெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே இருந்தால் இன்னும் சேஃபாக அந்த ஸ்டெப்பில் இருந்து வரும்போது அவங்களையும் அட்டாக் பண்ணலாம். ஸோ அலர்ட்டுக்கு நான் வந்து பாம்பு போட்டிருக்கேன், இவனா வந்தால் வந்து சிக்கி நாக் ஆகிடுவான். சரி ஓகே, நம்ம எப்போவுமே உட்காந்துட்டு இருக்கோம், ஆஸ் யூஸ்வல் நம்ம உட்காந்துட்டே இருப்போம், வெயிட் பண்ணுவோம், இவனா எனிமி வரானா பார்ப்போம். நம்ம பசங்களாம் போய் அதுக்குள்ளே விக்ட்ரி வாங்கிட்டாங்க. சரி ஓகேப்பா, ஜாலிப்பா, ஜெயிச்சிட்டோம்ப்பா, ஒரு சந்தோஷத்தில் இருந்து தேர்ட் மேட்ச் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ தேர்ட் மேட்ச் வந்து இதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்பாட்டுன்னு நான் சொல்லுவேன் கைஸ். ஸோ வந்து இங்கே வந்தீங்கன்னா வந்து இங்கே நிறைய வாட்டி எனக்கு வின்ஸ் வந்து கிடச்சிருக்கு, நிறைய கில்ஸும் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் எங்கே போகணுன்றதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ மெயினாக இந்த எதுவும் கிடச்சிச்சுன்னா கிளாஷ் ஸ்குவாடில் இந்த பில்டிங் இருக்குது பாருங்க, ப்ளூ கலர் பில்டிங். ஸோ அந்த ப்ளூ கலர் பில்டிங்குள்ளே வந்தீங்கன்னா, ஸோ இங்கே லைக் வெயிட் பண்ணேன். ஸோ இங்கே போனீங்கன்னா இங்கே உட்காந்துக்கலாம். இங்கே உட்காரும் போது கன்ஃபார்மாக யாராவது வந்து மாட்டிப்பான். ஸோ நீங்கள் சூப்பராக நாக் பண்ணலாம், பார்த்து இருந்துக்கணும். இப்போ நான் வெயிட் பண்ணிருக்கிறேன், பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க, எவனா வருவான் வந்து சிக்கும். ஐயோ, யாரா அவன் சைட்லேருந்து எவனோ போடுறான் கைஸ். ஸோ வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், அங்கே ஜெனல்லாம் ஓப்பனில் இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம சேஃபாகவே இருந்துப்போம். இப்போ எவனா அது வருவான் பாருங்கள், வந்த உடனே போடு போடுன்னு போட வேண்டியது தான். ஏண்டா எனக்காடா போட்ட அட்டாக்கு, இப்போ போடுறான் போடுறான் அட்டாக்குண்ணா. வந்து ஜாலியாக வந்து அக்கா அப்படியே வந்து பிறண்டிட்டு இருந்தேன். ஸோ பார்ப்போம், வந்தா பாருங்க, வாங்க வாங்க வாங்க, போடு 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 தகிட போடு, ஒன்று செத்தான்.
ஸோ சூப்பராக அவனை போட்டோம், ஒரு கில் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இனிமேல் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஹெல்மெட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ நம்ம பசங்களாம் அங்கே ஆஸ் யூஷுவல் எல்லாம் அங்கே கேதர் ஆகிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், பின்னாடி வழியிலேருந்து போய் ஃபஸ்ட் ரவுண்டில் அட்டாக் பண்ணுற மாதிரியே அட்டாக் பண்ணுவோம். ஸோ பார்ப்போம் என்னதான் நடக்குதுரான்னு பார்ப்போம். ஸோ கிராஸ், ஆஸ் யூஷுவல் கிராஸ் மாதிரியே வந்து நான் போனேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் நாக்க, ஐயோ என் ஃப்ரெண்டு வண்டி தான் இருக்கிறானே, என்னடா பண்ணுறது, ரெண்டு பேர் இருக்கிறாங்க அண்ட் எங்கடா இருக்கிறானே அவனு நானும் தேடி இருக்கிறேன். அங்கே இருக்கிற அவனை போட்டேன், ஆனால் சாவவே மாட்டான். தாம்சனில் போடுறனே லாங் ரேஞ்ச் கன்னு ஏன் சாவ மாட்டானே தெரில. சரி ஓகே வெயிட் பண்ணுவோம். அங்கே என் ஃப்ரெண்டு இருக்கிறான், க்ளூ வால் போட்டுக்கிறான், அவன் ஒருத்தவன் தான் இருக்கிறான். ஸோ நம்மளும் க்ளூ வால் போட்டு சேஃப்க்கு முன்னாடி போய் நின்றுப்போம். ஜோன் வேறு வருது. சரி இருங்க கைஸ், வருவான் வருவான் வருவான்னு நினைக்கிறேன், வந்துடுவான். ஐயோ என் ஃப்ரெண்டை நாக் பண்ணிட்டானே, அட திருட்டு பையக்குள்ள யாரா அவன் வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான், டே டே டேய். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் ஒரு செகண்ட் பார்த்துருப்பீங்க, அவன் பின்னாடி போயிட்டுருப்பான். அது வந்து அவனோட நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம், ட்ரிபிள் 9 வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து நம்ம வின்னாக இருப்போம். அந்த சீனை 1 செகண்ட் பாருங்க, உங்களுக்கு புரியும். அவன் வந்து வேற லெவலில் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் இதுவும் எனக்கு பிடிச்ச இடம் தான். இங்கே வந்தீங்கன்னா அதே மாதிரி தான், இந்த பில்டிங்குள்ளே போய் உக்காந்துருங்க. ஸோ இன்னும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இங்கே நானும் என் ஃப்ரெண்டு ஆஸ் யூஷுவல் ஒளிஞ்சிருந்து அடிக்கிற பிளேயர். நாங்கள் பாயும் புலியில் தாக்கும் புலி, சரிங்களா? சரி ஓகே, இதோ ஒரு பஞ்சு டைலாக்லாம் போட்டு அப்படியே ஜாலியாக உக்காந்துட்டு இருக்கிறான். அங்கே ஒருத்தன் ஓடுறான் பாருங்க, அவனை போடணும் போடும், ஐயோ மிஸ் ஆகிட்டோம். இப்போ நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க, மேட்ச் ரொம்ப போர் அடிக்குதுரா, ஒன் சைடாகவே போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. வெயிட் பண்ணுங்க, ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. ஸோ நானும் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். அவங்க வந்துட்டா பாருங்க, அவனுக்கு ஒரு நாக்கு. ஏய் டேய், யாரா அவன் இப்படி போடுறான், ஐயோ என்ன பண்ணுறது மாப்பிள, ஒன்றுமே தெரில. என் ஃப்ரெண்டு வேறு அங்கே போயிட்டான், எவனா இருக்கிறான்னு பார்க்க. ஸோ நானும் இங்கே நின்றுட்டே இருக்கிறேன். ஐயோ என் ஃப்ரெண்டை அட்டாக் பண்ணுறாங்களே, எங்கடா இருக்கிறானுங்க, படுபாவி பசங்களா, இருறா வரா வரா இறா ஹெல்த் கிட்டு போட்டு வரேன்டா, வண்டா வண்டா வாருங்க வாண்டா, டே 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 டே, போட்டாண்டா போட்டாண்டா, டபுள் வெக்டர் மண்டையா, டபுள் வெக்டர் மண்டை நம்மளை வச்சு செஞ்சுட்டான். ஸோ கைஸ், இந்த லொக்கேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிடிச்சது. கிளாஷ் பாட்ல இங்கே வந்தீங்கன்னா மறைஞ்சு இருந்து அடி அடின்னு அடின்னு போட்டு போட்டு அடிக்கலாம். ஸோ இங்கே தான் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது பாருங்க, பார்க்கும் போதே நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஸோ என்ன நடந்துச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி பாம்ப போட்டான்டா, டே 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 சார், ப்ரோ ப்ரோ இருங்க ப்ரோ காப்பாற்ற, ஐயோ இன்னொரு பாம்பு போடுறானே, யாரா அவன் பாம்பு பக்கரியா இருப்பானே, ஐயோ டே எத்தனை பாம்புடா போறீங்க, பாவண்டா அந்த உசுறு டே. சரி ஒரு வழியா நம்ம ஃப்ரெண்டை காப்பாத்தியாச்சு. சரி ஓகே கைஸ், வந்து நானும் இதுக்கு வந்துட்டான், உள்ள டே டபுள் வெக்டர் மண்டை வாங்கிக்கல வாங்கிக்கல போட்டான் போற ஒன்னொருத்த வாண்டா பர்பிள் மண்டை. ஐயோ கைஸ் ஏஞ்சி போகாதீங்க, இந்த மேட்ச்ல இன்னும் உயிர் இருக்கு, வெயிட் பண்ணுங்க, அவங்களும் ஜெயிச்சுட்டே வரானுங்க, ஏதாவது இந்த மேட்ச்ல பண்ணி ஆகணும். இன்னைக்கு எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச ஒரு லொக்கேஷனாகவே வருது. இங்கே வந்தால் நான் இந்த கண்டெய்னருக்குள்ள ஒழிஞ்சுப்பேன், கண்டெய்னருக்குள்ள ஒழிஞ்சா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ நம்ம கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா ஃப்ரீ ஃபயர்ல ஆண்ட்ரியூ தான். ஏன்னு கேட்காதீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். மூவி ஃபேஸ் கூட பாருங்களேன், அழகா இருக்கு பாருங்க, வேற லெவலில் இருக்கிறப்பல நம்ம ஆண்ட்ரியூ. ஆண்ட்ரியூ வச்சு நிறைய கில்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எனக்கு ஆண்ட்ரியூ கேரக்டர் பிடிக்கும், ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லி. அங்கே நம்ம தோஸ்தும் வெயிட் பண்ணுறக்குறாப்புல நம்மளும் இங்கே வெயிட் பண்ணிருக்கணும். எவனும் வரலதோ இங்கே ஒருத்தன் மாட்டிக்கினா அவனை வச்சு செய்ய வேண்டியதான். வாடா டபுள் வெக்டர் மண்டை, டேய் டேய் இப்போ உன் மேட்ச் என்னை போட்ட, வாடா 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 வாடா, ஒன்னொருத்தவனுக்கு வாடா, அச்சுச்சோ நம்மளை போடுறதுலே குறியா இருக்கிறானுங்களே எல்லாருமே. டே வாடா டே மச்சா மச்சா, அவனை போடுற 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 போடுற, டே டே போடுற அவனை போடுற, எத்தனை ப்ளூ வாழ்றா போடுவான், ஒரு வேலை ஆக்கராக இருப்பானோ. எப்பா நம்ம தோஸ்த் வந்துட்டாப்ல, காப்பாத்திட்டாப்ல, எஸ் ஜெயிச்சிட்டோம். எஸ் ஓகே கைஸ், கேம் இதோட முடியுது. ஹோப் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களை வெளியே சந்திக்கிற வாங்க. ஸோ கில்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து ஹையஸ்ட்டு. கில்ஸ் வந்து எனக்கு வந்து எப்பவுமே முக்கியம் கிடையாது, எப்பவுமே நம்ம மேட்ச் வின்னிங் தான் எப்பவுமே முக்கியம். ஸோ கைஸ் வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது ஒன்றும் பெரிய வீடியோலாம் இல்லை, ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபன்னியான கேம் பிளே, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே ஒரு கேம் பிளாக். ஸோ இந்த கேம் பிளாக் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா
ஃபியூதராக நிறைய வீடியோஸ் வரும் கேம் பிளாக் பிளேலிஸ்டில். இல்லைனா ஓகே இந்த வீடியோ பிடிக்கலன்னா கூட கமெண்டில் வந்து சொல்லலாம். அண்ட் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் யாரெல்லாம் ஒன்றுமே சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து 400 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிருக்கிறோம். ஸோ 400 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோ இருக்குதா ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோன்னு நிறைய பேர் கேட்பீங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஏன் 400 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோ இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒண்டி என்ஜாய் பண்ணுறது ரொம்பவே தப்பு இல்லையா? ஸோ அதுக்கு தான் வந்து தேவை கிடையாது. ஹோப் வந்து நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ கைஸ் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க, வீட்டிலே இருங்க, ஜாலியாக இருங்க. அண்டு என்ன மாதிரி வீடியோஸ் அப்கமிங் நிறைய ஃபுட் வ்ளாக்ஸ் வ்ளாக்ஸ் எல்லாம் வந்து வரப்போகுது. ஜாலியாக இருங்க. ஸ்டே டியூன்ட் அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரிச்சி. பை கைஸ்.